நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு எஸ்பிஎஸ் முக்கோணம் சனாயில். அது இது எது வாழ்க்கையில பொதுவாக ஆண்களோட தேடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் கல்யாணத்தை தேடி ஓடுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷத்தை தேடி ஓடுவாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க டிவிலாம் போட்டு ஏந்து ஒண்ணு போல இருக்கும். அப்படிலாம் மட்டும் ஓடுறாதீங்க, இதை எழுதி கொடுத்தவனுக்கும் எனக்கும் வேலை போயிடும், ஓகேவா? அதனால எங்கேயும் ஓடாம அடுத்து ஒரு மணி நேரம் ஜாலியாக எங்கூட இருக்க போறீங்க. நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மூன்று ஸ்பெஷல் கெஸ்ட்டு நம்ம லிஃப்ட்ல தான் இருக்காங்க. லெட்ஸ் ஓபன் தி லிஃப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு மூன்று சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க, அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஷாமந்தா, ரம்யா அண்ட் வினேதா. இல்லை ஏழே முடிகிற கெஸ்ட்டு ஷாமந்தா. அது என்ன ஷாமந்தா? நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு அவன் ஷாமந்தான்னு கடிச்சு துப்புறேன்? எப்படி சொல்லணும்? ஷாமந்தா சமந்தா கேள்விப்பட்டிருக்கோம், அதுனா ஷாமந்தா. அது ஆக்சுவலி ஷாமந்தா, அது வந்து ஒரு ஜெம்மோட பேர். எது அந்த நைட்டில் வந்து விற்பாங்களே அதுவா? ஜெம், ஜெம்னா வைரம். ஜெம்ஸ் மிட்டாய், வைரம், ஜெம். எங்கே கிடைக்கும் அது? வந்து மகாபாரத புராணத்துல வர ஒரு ரொம்ப பழைய சமந்தா. நீங்க கடைசியில் இப்ப யார்ட்ட தான் இருக்குது அந்த வைரம்? மகாபாரத்துல வந்த ஒரு வைரம் வந்து நம்மளுடைய செட்டுக்கு வந்திருக்காங்க. வெரி குட், வெரி குட். மத்தபடி வைரம் வேற என்னலாம் பண்ணிருக்கீங்க? பேசிக்கலி ஐ அம் எ சீரியல் ஆக்ட்ரஸ். இதுக்கு முன்னாடி அவள்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் விஜய் டிவில. பயங்கர வில்லி. ரியல் லைஃப்ல அப்படி தானா பயமுறுத்துவீங்களா? காலைல இருந்த உடனே யாரும் ரியல் லைஃப்ல யூ சீ, யூ சீனா வீட்டுக்கு வந்து சீ பண்ணுமா? இல்ல இல்ல, ரியல் லைஃப்ல ரொம்ப சாந்த ஸ்வரூபி, நம்ம டார்லிங். யாரோட டார்லிங் நீங்க? நான் வந்து என்னோட ஹஸ்பண்டோட டார்லிங். வெரி நைஸ். வீட்ல வந்து பேசவே மாட்டேன், ரொம்ப காம், ரொம்ப கம்போஸ்ட். கோவமே வராது. கோவம் வந்துச்சுனா கத்தி ஏத்துறீங்க? கோவம் வராதுங்கற வந்துச்சுனாங்கறீங்க. ஓகே, கோவம் வந்தா யார அடிப்பீங்க? இப்போதைக்கு யாரையும் அடிக்கிற மாதிரி இல்ல. இந்த கேம்ல மட்டும் வின் பண்ணாட்டி நிறைய பேருக்கு கச்சேரி இருக்கு. அப்படியா? என்ன மிரட்டறாங்க இப்பவே உங்களை? ஷாமந்தா வந்திருக்காங்க, அவங்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் வெல்கம் பண்ண போது ரம்யா அவர்கள். ரம்யா அவர்கள் வந்து நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, பாடுறது தவிர வேற என்னலாம் பண்ணிருக்கீங்க? பாடுறது தான் மெயினாக பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வேற எதுவுமே இப்போ பண்ணல. நான் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன், பட் நான் அதை நிறுத்திட்டு. ஸ்டேஷனை நிறுத்திட்டீங்களா? இல்லை, நான் வேலை செய்யறது நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு சின்ன வயசு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் வச்சிருக்கீங்களே, அது என்ன, அது என்ன ரகசியம் அது? இது சச்சின் டெண்டுல்கர் ஹேர் ஸ்டைல் இல்லை, ஆக்சுவலாக எங்கள் தாத்தா மாதிரி இருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்எஸ் கிருஷ்ணன். ஸோ என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உங்களுடைய தாத்தா? ஆமாம், என்னோட அப்பாவோட அப்பா. ஸோ அவர் மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சிந்திக்க வைப்பீங்களா? அதை நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்லி. சிந்திக்க வைக்கிறதுலாம் தெரியாது, நல்லா சிரிப்பேன். எங்களுக்காக ஏதோ ஒரு பாட்டு, ஒரு ரெண்டு லைன், நாலு லைன். உனக்கேன நான், எனக்கேன நீ, நீன கையில் இனிக்குதே. உடலன நான், உயிரன நீ, இருப்பது பிடிக்குதே. உனதுயிராய் எனதுயிரும் உலவிட துடிக்குதே. தனியொரு நாம், தனியொரு நீ, நினைக்கவும் வலிக்குதே. ரம்யா அவர்களை ஜோராக கைத்தட்டி நம்ம ஒரு தடவை வெல்கம் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வெல்கம் பண்ண போறவங்க வின்னை தாண்டி வருவாயா? இவ்வளவு பெரிய பேரு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி தான் கூப்பிடுவாங்க. வினேதா, வினேதா. வினேதானா ரொம்ப ஹம்பிள், அடக்கமான பொண்ணு. அடையாளம் இங்க கடமாப்பட்ட பக்கத்துல வீடு, அடக்கமான பொண்ணு. வெரி நைஸ். ஓகே, வினேதா என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? ஐ அம் எ சிங்கர். வெரி குட், வெரி குட். ஒழுங்கெடுக்க கூடாது சொல்லிட்டேன்.
பயமா இருக்கு. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் எங்க சிங்கரை கூப்பிட்டு நடுவுல வச்சே நீங்க அவமானப்படுத்துறீங்களா? நான் ஏன் அந்த வில்லிய முன்னாடி உட்கார வச்சீங்க? அந்த ஒல்லியா இருக்கிற பொண்ணு முன்னாடி உட்கார வச்சிருக்கலாம்ல. ஆ ஓகே ஓகே தெரியாம சொல்லிட்டமா. சிங்கர் சமந்தா அவங்கள ஆட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே நீங்க அவங்கள பத்தி சொல்லுங்க. நீங்க வேற என்னெல்லாம் பண்றீங்க சிங்கிங் தவிர்த்து? இப்ப தான் சின்ன பொண்ணு இல்ல இன்னும். யாருங்க உங்களுக்கு சின்ன பொண்ணு ஒண்ணு இருக்கா? நானே சின்ன பொண்ணுங்க. குழந்தை தான் இன்னும் வளர்ந்துட்டு அப்புறமா என்ன பண்ணலாம் யோசிக்கும். சரி சரி பிரேக்ல மம்முச்சாதம் தருவாங்க சாப்பிடுங்க. ஓகே வெரி குட். சார் வேற என்னென்ன பாட்டுலாம் பாடிருக்கீங்க நீங்க? இப்போ ரீசெண்டா ஆதலால் காதல் செய்வீர்னு சுசீந்திரன் சார் படத்துல யுவனுக்கு பாடியிருக்கேன். அண்ட் ஹிந்திலயும் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சாங் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே அப்ப ஹிந்தில இருந்து ஒரு பாட்டு பாடுங்க. அலபேலா சஜன ஆயோரி அலபேலா சஜன ஆயோரி அலபேலா சஜன ஆயோரி. வெரி நைஸ். ஓகே அது நான் ஆயோரேனா ஆயாவை கூப்பிடுறீங்களா? உங்க ஆயாவை தான் கூப்பிடுறேன். எங்க ஆயாவை கூப்பிடுறீங்களா? பாடுறா எங்க தாத்தாவே கூப்பிட மாட்டேன் எங்க ஆயாவை. வெரி நைஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் காலிங் மை ஆயா. ஓகே ஓகே. ஸோ இந்துஸ்தானியில் வந்து எங்கள் ஆயாவை கூப்பிட்டு அற்புதமாக நம்ம நிகழ்ச்சி வந்து வினய் தாண்டி வருவாயா வினய்தா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வந்த உடனே உங்களை வந்து ஊக்கப்படுத்தும் வகையில் ஒன்று தருவோம். என்ன தருவோம்? கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கக்கூடிய 2500 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் வந்து ஆளுக்கு ஒன்று தருவோம். இப்போ லேட்டஸ்டாக வந்து ஒன்று உற்சாகப்படுத்துறதுக்கு சம்மத்தையாக ஒரு ஐட்டம் ஒன்று தரப்போகிறோம். என்னது? கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஆளுக்கு ஒன்று. அதை தவிர இன்னொரு விஷயம் ஒன்று தருவோம். அதுதான் வந்து ஆளுக்கு 1000 பாயிண்ட்ஸ். இந்த 1000 பாயிண்ட்ஸை கட்டி காப்பாற்றிக்கணும். அது கம்மியாகாமல் பார்த்துக்கிறது தான் வந்து உங்களுடைய கடமை. புரிஞ்சிச்சிங்களா? உங்கள் ஹேர் ஸ்டைல் அப்படி இது அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் என்ன ஒரே ப்ரொஃபஷன சார்ந்தவங்க மாதிரி ஃபுல்லாக ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த 15 செகண்டில் நீங்கள் வந்து யார் பஸ்ஸில் ஃபஸ்ட் எடுத்துறீங்களோ செகண்ட் எடுத்துறீங்களோ தேர்ட் எடுத்துறீங்களோ அந்த ப்ரையாரிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணி. சரி இப்போ வந்து நம்ம ரவுண்டுக்கு போயிடலாமா? ஸோ குரூப்பில் டூப் ரவுண்டில் இவங்க மூணு பேரை கன்ஃபியூஸ் பண்ண போகிறவங்க யார் அப்படின்னு லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். ஸோ குரூப்பில் டூப் ரவுண்டில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஏபிசி இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க. இவங்களை பார்த்தா என்ன வேலை செய்கிறவங்க மாதிரி இது? ஷாமந்தா கையில் கண்ணாடி வச்சுருக்காங்க. கையில் கண்ணாடி வச்சுருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கண்ணாடி விற்கிறவங்களா தான் இருக்கணும். ஆஃபீஸில் போய் கண்ணாடி விற்கிறாங்க. ஓகே ஓகே. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளை ஹைவேஸில் வந்து ரெண்டு பேர் நிறுத்துவாங்க. ஒன்று போலீஸ்காரங்க, அதுக்கப்புறம் வந்து இவங்க. ஸோ இவங்க வந்து நிறுத்தி இந்த கண்ணாடி வாங்கலாம் உடையவே மாட்டாங்க. இவங்க மூணு பேரில் யார் டூப் அப்படின்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கான 15 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சமந்தா நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ஸரை பிரஸ் பண்ணிருக்கீங்க. சோ ஏபிசி ல மூணு பேர்ல யார டூப்னு லாக் பண்ண போறீங்க? பி சொல்றேன். பி. ஏன் பி? இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூலா இருக்காங்க. அவர்தான் இப்படி ஸ்ட்ரைட்டா எரெக்ட்டா இப்படி நிக்க நின்னுட்டே இருக்காரு. வேற எதுமே பண்ணாம ரொம்ப கான்ஷியஸா இருக்காரு அவர். கஸ்டமர் பார்த்து ஒரு பயமா இருக்கும். உங்கள பார்த்து தான் பயம் இருக்கு. சோ அவங்க ரெண்டு பேர் கூலா இருக்காங்க. இவர் கூலிங் கிளாஸா இருக்காரு. இவங்க கொஞ்சம் கேஷுவலா இருக்காங்க. சோ அவர் லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணி. சோ சமந்தா அவர்கள் இப்போ வந்து பி ஏ டூப் அப்படி லாக் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக பஸ்ர எடுத்தது ரம்யா அவர்கள். நான் ஏ. எதனால ஏ? பிகாஸ் அவர் வந்ததுல இருந்தே ஸ்ட்ரைட்டா கூட பார்க்க மாட்டாங்க. பயத்திலே அப்படியே குஞ்சிட்டே இருக்காரு. பக்கத்துல குனிஞ்சிருக்கிறார். ஆமா ஒன்னு கேமரா ஷையா இருக்கலாம். பட் இல்லனா கண்டிப்பா கேமரா ஷையா தான் இருக்கும். அவர் பார்த்தா 4 படத்துல நடிச்ச மாதிரி இருக்காரு. அது வேற வில்லி எல்லாம் வேற வந்திருக்காங்க. உன் சீரியல் எல்லாம் பாத்துட்டு பாருன்னு நினைக்கிறேன்.
ஓகே சோ ரம்யா அவர்கள் ஏவ டூப் அப்படி லாக் பண்ணிருக்காங்க நீங்க பெருசா இருக்கு எனக்கு ஆப்ஷன் एक्चुअली நான் சீதா சொல்லிருப்பேன் ஏன்னா அவர் தான் இருக்கலே கான்ஃபிடண்டா இருக்காரு சோ ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி அவ்வளவுதான் ரிவர்ஸ் சைக்காலஜி என்ன அர்த்தம் சொல்லுங்க ரொம்ப கான்ஃபிடண்டா வந்து யார் இருப்பாங்கன்னா எதுமே தெரியாதவங்க அந்த வேலை பண்ணாதவங்க அப்பியா ரொம்ப கான்ஃபிடண்ட் இப்படி இப்படி கண்ண கம்சங்க அதுக்காக சொல்றேன் சோ மேபி அவர் நடிக்கறனால கான்ஃபிடண்டா நடிக்கறாரோ அப்படினு வந்து நான் ஃபீல் ஓகே சோ வேற வழி இல்லாமலும் பட் இருந்தாலும் வந்து உங்க மைண்ட்ல சீ தான் டூப் அப்படினு உங்களுக்கு ஓர கண்ணல தெரிஞ்சிருக்கு ஓகே சோ இப்போ வந்து முதல் வாய்ப்புல வந்து சமந்தா அவர்கள் பி ஏ டூப் லாக் பண்ணிருக்காங்க ரம்யா அவர்கள் ஏ ஏ டூப் லாக் பண்ணிருக்காங்க வேற வழி இல்லாமலும் பட் இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்டே நான் நினைச்சேன் சீ தான் அப்படினு சொல்லிட்டு வினைதா அவர்கள் சி ஏ டூப் அப்படி லாக் பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சான்ஸ் முடிஞ்சது இப்போ செகண்ட் சான்ஸ்ல அவங்க 퍼ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்க போறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்க போறோம் இது எஸ்விஎஸ் முகனம் சன் ஆயில் அது இது எது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முகோணம் சனாயில் அது இது கெது இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மூணு ஃபேண்டாஸ்டிக்கான சிங்கர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் வந்து சமந்தா வந்து கூத்துப்பாங்க ஓகேவா ஏற்கனவே நீங்களே வாலண்டியரா வந்து நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு நானும் சிங்கர் தான் நானும் சிங்கர் தான் அப்படின்னு சொல்லி அடிக்கலாம் வந்தீங்க எங்க பாடுங்க பாப்போம் Oh my god na hadcha taanga matan naal bas thoonga matan naan veed par sera mate na paada sonnadhu vaiye sollala kadasiyila finishing la paathukalam adukku dhaan yes adalla okay nalla padiyaga arpudhamaga dialogue pesna namba samantha avargal illa jora thara kai thattunga illa இந்த கோர்ட் சீன்லாம் சூப்பரா பண்ணுவீங்க ஐயோ ராணா அது மாதிரி சீன்லாம் பயங்கரமா நடிப்பீங்க ஓகேவா நடிப்பேன்னு சொல்லாதீங்க டைவ் செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடாதீங்க ஓகே தெரியும் டிவி முன்னாடி வருவேன் போவேன் அப்படினு சொல்லுங்க ஓகே வெரி குட் ஓகே வெரி உங்களுக்கு கூட தான் சொல்றாங்க ஆங்கர் ஆங்கர்னு நான் பேசி கீச்சிட்றீங்களா நீங்க அம்மா அதே மாதிரி தான் சோ சமந்தா அவர்கள் வந்து அற்புதமா அந்த டயலாக்லாம் பேசி வந்து இப்ப முடிச்சிட்டாங்க இப்போ வந்து உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு சோ முதல்ல வந்து நீங்க தான பிஏ டூப் லாக் பண்ணீங்க அவர் இப்போ வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து எப்படி வந்து கண்ணாடி வைப்பாரோ அதை வந்து பண்ணி காமிப்பாரு ஓகேங்களா ஓகே பி என்ன ரெடியா இருக்கீங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க சார் வாங்க மேடம் எல்லா விதமான கூலிங் கிளாஸ் இருக்கு உங்களுக்கு எல்லா வெரைட்டியான இது இருக்கு ரேபான் இருக்கு எல்லாம் பேபி கிளாஸ்ல இருந்து எல்லா கிளாஸும் இருக்கு உங்களுக்கு எல்லா வெரைட்டியான கூலிங் கிளாஸ் இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் ஜூஸ் பண்ணிக்கலாம் இந்த சமந்தா பேபிக்கு எந்த கிளாஸ் கரெக்டா இருக்கும்னா அந்த கிளாஸா அதை எடுத்து அவங்களுக்கு போட்டு காமிங்க அவங்க வாங்குறாங்களா பாப்பா வெரி நைஸ் வெரி நைஸ் அவருடைய ஓகே ஏ இப்ப ரெடியா இருக்காரு ஸ்டார்ட் பண்ணிரலாம் வாங்க சார் வாங்க மேடம் கூலிங் கிளாஸ் கண்ணு குளிர்ச்சியா இருக்கு வெயில் காலத்துக்கு 250 ரூபாய் கிட்ட நம்ம கிட்ட 150 ரூபாய் மங்காத்தா படுத்து நம்ம தலை போட்ட கூலிங் கிளாஸ் சார் நம்ம ரம்யா அவர்களுக்கு எந்த கிளாஸ் கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆனா பேச்சு கண்ணாடி முடியல சோ ஏ அவர்கள் அவருடைய 퍼ஃபார்மன்ஸ முடிச்சிட்டாரு டவுட் வந்திருக்கா இல்ல அவர்தான் டூப் ஒன்னு ஸ்ட்ராங்கா நம்புறீங்களா ரொம்ப டவுட்டா இருக்கு ஏன்னா இவரு இல்லன்னு தோணுது சரி அப்ப இன்னொரு 퍼ஃபார்மன்ஸ் பாத்தலாமா ஓகே थैंक यू சோ பி ஏ இவங்க ரெண்டு பேரோட 퍼ஃபார்மன்ஸ் பாத்து மீதி இருக்குது சி தான் வினைதா அவர்களே 퍼ஃபார்மன்ஸ் இல்லமா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ஆ சார் கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் ஆக்சன் கிங் அர்ஜுன் ஆர்வமா வாங்கி போற கூலிங் கிளாஸ் சார் 250 விக்கிறதுல 150ங்க எல்லா இனி கம்பெனி ஆஃபர்ஸ் இது பாருங்களோ இல்லை விலை கம்பெனி ரொம்ப சீப்பான ரேட்டில் தரேன் 250க்கு உள்ளது 150 தான் மார்க்கர் வாப்புறது இப்போ விட்டிங்கன்னா எப்பயுமே கிடைக்காது ஏன் நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்களா நான் அவங்க போய் அவங்க உங்களுக்கு என்ன கிளாஸ் பிடிக்குதுன்னு எடுத்துக்காமீங்க வா ஆனால் இவங்க போட ஜோதிகா இருக்காங்க ஜோதிகா மேடம் தெரிஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க ஓகே சோ இப்போ வந்து சி அவர்கள் அவருடைய 퍼ஃபார்மன்ஸ் முடிச்சார் இப்போ ஏ பி சி மூணு பேரியா ஒண்ணா வச்சு பஞ்சாயத்தை முடிச்சிடலாம் சோ இப்போ முதல்ல ஷாமந்தா பி ஏ டூப் லாக் பண்ணீங்க சோ பி லே இருக்க போறீங்களா இல்ல ஏ சி இல்ல எனக்கு ஆக்சுவலி ஏ மேலயும் டவுட் இருக்கு
ஏனா அவர் கொஞ்சம் அவரும் தடுமாறினாரு சி வந்து பயங்கர யோயோவா கூல் டூடா இருக்காரு அவர் கூல் உத்தர மாதிரி இருக்காரு நீங்க நான் வந்து ஏ ஷிஃப்ட் பண்ண போறேன் லாரிலாம் வர எட்டு வர சொல்லலாமா ஓகே வீடு ஷிஃப்ட் பண்ற மாதிரி வந்து சி ல இருந்து ஏ க்கு வந்து அவங்களோட ஆப்ஷன் வந்து வினைதா அவர்கள் வந்து ஷிஃப்ட் பண்றாங்க சோ அதனால உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் இப்ப கமி பண்றோம் சோ இப்ப கடைசியா வந்து ஷாமந்தா அவர்கள் வந்து பி லே தான் இருக்கீங்க அண்ட் ரம்யா அவர்கள் ஏ ல இருந்து பி க்கு மாறி இருக்காங்க அண்ட் வினைதா அவர்கள் சி ல இருந்து ஏ க்கு மாறி இருக்காங்க சோ உண்மையான டூப் யாரு அப்படிங்கறத லிஃப்ட் தரந்து பார்த்தலாம் அப்படின்றதுதான் வந்து சரியான டூப் அவர் சட்டை மாத்தனதே தெரியுது பீனு கரெக்டா சொல்றது சமந்தா அண்ட் ரம்யா ஓகே சோ பி என்ன உங்க பேரு நாசர் நாசரா ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க லேடிஸ் ஜென்ஸ் ரிங்கு ரிங்கு செயின்லாம் வச்சுருக்கீங்க உங்களை கிளாஸுக்கு கூட்டிட்டாங்க ஓகே அடுத்து ஏ என்ன நீங்க சாகுல் அமீத் சாகுல் அமீத் ஓகே எத்தனை வருஷமா இது மாதிரி நான் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சார் சி சார் என் பேர் அப்துல் ரஹீம் ஓகே நீங்க எத்தனை வருஷமா கன்னடிக்கிறீங்க எட்டு வருஷம் ஓகே உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்களா ரெகுலர் கஸ்டமர் ஆக்டர்ஸுங்களே இருக்காங்க ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ குரூப்பில் டூப்பு ரவுண்டே முடிஞ்சு போச்சு அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஷாமந்தா அவர்கள் வந்து பிரில்லியண்ட்டாக விளையாடி அப்படியே அந்த பீலே இருக்கிறோமா அப்படின்னு இது சேஃபாக கேம் விளையாடி அவங்க வந்து 1000 பாயிண்ட்ஸ்லேயே இருக்கிறாங்க அண்டு ரம்யா அவர்கள் வந்து கரெக்டான டூப்பு தான் கண்டுபிடிச்சாங்க பட் அவங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் சேதாரம் ஆச்சு ஒரு 100 பாயிண்ட்ஸ் போய் ரம்யா அவர்கள் 900 பாயிண்ட்ஸில் இருக்காங்க நம்ம வினை தாண்டி வருவா வினைதா வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே ஆத்தா உக்காண்டிருக்கலாம் போல் இருக்குது ஓகேவா அங்கேருந்து இங்கே போய் இங்கேருந்து அங்கே போய் அதில் ஒரு 100 இதில் ஒரு 200 சொல்லி இப்போ ஒரு 300 பாயிண்ட் போய் வினைதா அவர்கள் 700 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க ஸோ இந்த ரவுண்டில் வின் பண்ணுறவங்களுக்கு எப்போதுமே www.smartshoppers.in வழங்கக்கூடிய ஒரு அழகிய பரிசு ஒன்று கொடுப்போம் இந்த ரவுண்டில் ரெண்டு பேர் வந்து சரியான பதில் சொல்லியிருந்தாலும் பாயிண்ட்ஸ் வகையில் வின் பண்ணுறது இந்த ரவுண்டோட பரிசை வின் பண்ணுறது ஷமந்தா ஸோ இப்போ முதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு அடுத்த ரவுண்டு வினைதா என்ன ரவுண்டு சிரிச்சா போச்சு ரவுண்டுக்கு எல்லாம் மூணு பேர் ரெடியாக இருக்கீங்களா நீங்கள் ரெடியாக இருந்தாலும் நாங்கள் ரெடியில் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தான் வந்து சிரிச்சா போச்சு ரவுண்டுக்கு போகிறோம் இது எஸ்விஎஸ் முகநம் சன் ஆயில் அது இது எது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முகநம் சனாயில் அது இது எது அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஷமந்தா ரம்யா அண்ட் வினைதா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருமே பாடல்கள் அதில் ஒருத்தவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்கிற பாடல்கள் அவங்க வந்து அவங்க பாடுற விதமே வந்து டைலாக் மாதிரி தான் இருக்கு பாருங்க ஏஆர் ரஹ்மானோட அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு நான் இந்த ஷோக்காக வந்திருக்கேன் நீங்கள் இப்படிலாம் சும்மா மொக்கப்படக்கூடாது என்ன இந்த விஷயம் சாருக்கு தெரியுமா சாருக்கு தெரியும் கேன்சல் பண்ணதே அவர் தான் ஸோ இப்போ வந்து நல்லா சிரிச்சிட்டிங்களா ஓகே இப்போ நம்ம போக போகிறது வந்து சிரிச்சா போச்சு அப்படின்ற ரவுண்டு தான் சிரிச்சா போச்சோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லிஃப்ட்டு திறந்த உடனே டைம் ஸ்டார்ட் நீங்கள் எவ்வளோ தான் வந்து இந்த நாணம் அந்த வந்து வெக்கம் இந்த மாதிரி இருக்கிற பெண்மணியாக இருந்தாலும் தரையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு யார் சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் போவோம் செகண்ட் சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் போவோம் லாஸ்ட்டாக சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் போவோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா உங்களையும் சரி இவங்க மூணு பேரையும் சரி சிரிக்க வைக்க போற அந்த குழுவினர் யாரு அப்படிங்கறத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தலாம் பத்து மாசமா படையெடுக்கிறேன்னு உன் பொண்டாட்டிக்கு புடவை எடுத்த நகை வில கம்மியாச்சு நகை எடுத்த இது வரைக்கும் படம் எடுத்தாடா
எடுத்துலாம் சார் இன்னும் 10 மாசத்துல ரிலீஸ் பண்ணிடுறேன் சார் டேய் 10 மாசத்துல உன் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை தான ரிலீஸ் பண்ண அய்யோ அதுல சார் சூப்பரான ஒரு படத்தை கொடுக்க போறேன் இத தான் ரொம்ப நாளா சொல்லுங்கற அப்படி என்னதான்டா படம் எடுக்க போற என்ன பேர்ரா அது ஒரு ரீமேக் சார் படத்தோட பேர் என்ன படத்தோட பேர் வந்து பாஷா சார் டேய் நீ மட்டும் படத்தை ஒழுங்கா எடுக்கல இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க மாட்டடா எத்தனை பேர் நீ இருக்க மாட்டே படத்துல ஹீரோ யாரு இப்போ லிஃப்ட் ஆகணும்னா அவர் வரா சார் சாப்பிட்டேன் சார் வந்ததும் அது நடந்துருமே அது இருக்கட்டும் தம்பி நீங்க நான் காலையில வந்தோடனே சாப்பிட்டேன் சார் அதையா கேட்டேன் நீ யாருன்னு சொல்லியா நான் வந்து டைரக்டர் சார் அப்ப கண்டிப்பா அவன் ப்ரொடியூசரா தான் இருக்கும் சார் எப்படி சார் இன்ன இந்த மூஞ்சி ஹீரோவா இருக்கும் சூப்பர் சார் இந்த வத்தி போன மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது எத்தனையோ டைரக்டர் கிட்ட ஏமாந்து வந்த ஐயோ கொடுமையான முகம் ஏய் சார் மேக்கப்ப கலக்கலாம் பாக்குறியா நானா ஃபைட் சீனாக இருந்தால் கூட என் மேக்கப் கலையவே கலையாது அதுதான் தெரியுமே இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது இவன் கண்டிப்பாக டைரக்டராக தான் இருப்பான் சார் எப்படி சார் இது மாதிரி இந்த தேவாங்க போல் தேஞ்சு போன முகம் தேஞ்சு போன செருப்பு இதெல்லாம் டைரக்டரோட லட்சணம் கதையை சொல்லு என்ன படம் பாஷா சார் ஹிந்தி படமா சார் தமிழ் படம் தான் படத்தில் நீங்கள் பிரியாணி சரி காலைல சாப்பிட்டு பிரியாணி நெஞ்சு மேலே இருந்ததா அதனால ஃப்ளோவில் சொல்லிட்டேன் சார் இல்லை இல்லை தமிழ் படம் தான் சார் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நீங்கள் மாணிக்கம் சார் பஸ் ஸ்டாப்பில் மாணிக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் குமார் ஆட்டோ ஸ்டாண்டில் ரமேஷ் இதை சொல்லத்தான் வந்தியா ஐயோ பஸ் ஸ்டாப்னு அப்படி இல்லை சார் படத்தோட முதல் பாதியில் நீங்கள் மாணிக்கம் சார் எப்போவுமே நான் மாணிக்கம் தான் மாட்டுக்கார மாணிக்கமா இல்லை சார் ஆட்டோக்கார மாணிக்கம் நீங்கள் படத்தில் ஆட்டோ ஓட்டுறீங்க ஆட்டோ ஓட்டுறேண்ணா ஆட்டோ ஓட்டினா கேமராவில் ஃபேஸே தெரியாது கையை தூக்கி பாட்டு பாடினா டாப் பிடிக்கும் நான் ஏர் ஓட்டுறேன் ஓகே சார் இப்போ நீங்கள் ரிக்ஷா ஓட்டுறீங்க சார் ரிக்ஷா ஓட்டுறேனா ஆமாம் சார் அந்த லெவலுக்கு வந்துட்டீங்களா ஆமாம் சார் கண்டிப்பாக படம் முடிஞ்சதும் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ரிக்ஷா ஓட்டவா ஆமாம் சார் ஓட்டுறீங்க சார் நான் உட்காருவா ஓட்டுங்க சார் உடனே அங்கேருந்து ஹீரோனி வராங்க சார் இப்போ நீங்கள் ரிக்ஷாவில் ஏற்றிட்டு போகிறீங்க சார் ஏய் சும்மா சொல்லக்கூடாது நான் நல்லாவே ரிக்ஷா ஓட்டுவேன் யாரையும் ஏற்ற மாட்டேன் அது இல்லை சார் சார் அதை சொல்ல சார் ரிக்ஷாவில் நீங்கள் அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு சவாரி செய்கிறீங்க அதைத்தான் ஓட்டுறோம்னு சொல்லுங்க அப்போ ஏறுங்க சூப்பர் சார் அதான் சார் நடிப்பேன் கோழையா நடிக்கவே மாட்டேன் ஒரு பயந்த சுபாவம் சார் அப்படியே பயந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு காமிங்க சைக்கிள் ரிக்ஷாவில் போனால் செஞ்சு காட்ட முடியாது நீ கோயம்பேட்லேருந்து பஸ் எடுத்து திருவண்ணாமலை வழியாக போனால் அங்கே செஞ்சிருக்கு சார் செஞ்சினா அது இல்லை சார் நடிச்சு நடிச்சு காமிங்க நடிச்சு காட்டணும் ஆமாம் சார் ரிக்ஷாவில் ஏறு டயலாக சொல்லு ராமு ஏய் அது மாணிக்கம் மாணிக்கம் அங்கே பாரு கலவரம் சூப்பர் ஐயோ உங்க தங்கச்ச ரேப் பண்ண வரானு சார் யாரவன் யார் அந்த கயவன் யாரு நீயா நீயா சொல்லு நீயா ஏய் யாரு நீ தானே இதே கோபம் இதே வெறி இதே ஆத்திரம் சீக்கிரம் இதோட நீங்க போறீங்க உங்க தெருவில் ஒரு பம்ப் இருக்கு அந்த பம்பை பிடுங்கி எல்லாரையும் அடிக்கிறீங்க சார் ஒரு மனிதனை பண்பால் அடிக்கலாம் பம்பால் அடிக்கலாம் டேய் உன்னை செருப்பால் அடிக்கலடா சார் இரியா அப்போ எப்படி தான் சார் அடிப்பீங்க அப்படி கேளு சைக்கிள் ரிக்ஷாவை தூக்குறேன் ரிக்ஷாவாலே எல்லாரையும் காலி பண்ணுறேன் சார் ஐயோ சார் சார் இப்போ அங்கேருந்து ஒரு தம்பி வரா சார் உங்கள் தம்பி ஒரு போலீஸ் அதிகாரி சார்
அப்ப தம்பி வேண்டாம் அண்ணா வெச்சுக்கோ ஏன் சார் எனக்கு எப்பவுமே அண்ணா தான் பிடிக்கும் ஓகே சார் இப்போ உங்க அண்ணா வரா சார் வந்து யார் இந்த மாதிரி அடிச்சா சொல்லுங்க 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 யாருங்க 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 நீங்க யாருங்க 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 சொல்லுங்க 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 நீங்க யாருங்க யாருங்க சொல்லுங்க 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 யாருங்க யாருங்க சொல்லுங்க 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 நான் யார் நான் யார் நான் யார் நீங்க ஒரு சாங் வைக்கணும் சார் இந்த இடத்துல சாங் வைக்க முடியாது சார் அப்ப அங்க வைக்கலாம் நான் யார் நான் யார் அங்க வைக்க முடியாது சார் சார் இந்த படத்துல இந்த இடத்துல சாங் வச்சா எல்லாரும் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் இதெல்லாம் சாப்பிட எழுந்து போயிடுவாங்க சார் போட்டுமே சார் இப்ப படத்துல ஒரு ஃபிளாஷ் பேக் சார் கதையை மும்பைக்கு பின்னோக்கி போறோம் சார் ஏன் பின்னோக்கி போகுது எதுல ஒரு எருமாடு ஓடியாருது அதனால நான் பின்னோக்கி போறோம் என்ன சார் எருமாடு உன்னை பத்தியா கேட்டேன் கரெக்ட்டா சொன்னீங்க சார் சார் நான் சொன்னேன் மும்பையில எனக்கு என்னதான் வேஷம் கருப்பு கோட் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் கருப்பு ஷூ கருப்பு கண்ணாடி கருப்பு தாடி போட்டு மும்பைக்கு போறீங்க சார் நான் மும்பைக்கு போறேனா இல்ல இருமுடி கட்டி சபரிமலைக்கு போறேனா என்னையா கேட்ட சார் நீங்க வந்து ஒரு பெரிய ரவுடி சார் ரவுடியா நான் ரவுடியா அடிப்பேனே தவிர ரவுடியா நடிக்கவே மாட்டேன் இந்த படம் கேன்சல் சார் இந்த படத்துல நீங்க போகும்போதெல்லாம் உங்க பின்னாடி பாட்டு வந்துட்டே இருக்கும் சார் நான் போகும்போதெல்லாம் கூட பாட்டே வருதுனா ஆமா சார் நான் என்ன சேட்டு விட்டு கல்யாணம் மாப்பிளையா அது இல்ல சார் நீங்க இதுல ஒரு பெரிய டான் இல்லையா நீங்க போக 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 நாங்க அப்படியே பின்னாடி பாட்டு போடுவோம் ஏ பாஷா பாரு பாஷா பாரு ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்க பார் பத்தாதா நீ வேற பாஷா பார் இன்ட்ரோடியூஸ் பண்ற இருக்கிற பாரே க்ளோஸ் பண்ணலாம்னு இருக்கேன் சார் பாஷா பார் இல்ல சார் பாஷா பாரு நீ பாட்டை போடு கம்பீரமா கம்பீரமா நடங்க சார் கம்பீரம் 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 கம்பீரமா நடக்க சொன்னா கம்பி மேல நடக்கிற மாதிரி நடக்கிறீங்களா சார் இந்த படத்துக்கு ஒரு பஞ்சு டயலாக் இருக்கு டயலாக் எல்லாம் ஆமா சார் இப்பதான் டயலாக்கே வருது சொல்லு ஆமா சார் கிழிச்சிடுறேன் இந்த பாஷா ஒரு சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இந்த ரகசியத்தை நான் யார்கிட்ட சொல்லணும் சார் இது ரகசியம் இல்ல சார் பஞ்சு டயலாக் சார் பஞ்சு டயலாக் பஞ்சு டயலாக் சார் பஞ்சு டயலாக் ஆமா சார் இந்த பாஷா அப்படி சொன்னா அதுக்கு பேர் ரகசியம் ஒரு மாடுலேஷன் வரும் அதை செஞ்சு காட்டுறேன் பாரு காமிங்க சார் ஏய் இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சூப்பர் சார் சார் அப்படி வச்சுக்கலாம் சார் இப்போ வந்து நீங்கள் வில்லனை சந்திக்கிறீங்க சார் நம்பியாரா ஆமாம் சார் என்ன பேர் அவருக்கு அந்த படத்தில் ஒரு பேர் ஆண்டோனி சார் டேய் அது ஆண்டோனி இல்லைடா ஆண்டனி ரெண்டுமே வேணாம் ஆண்டோனி சூப்பர் சார் அந்தோனி என்ன தொழில் செய்கிறார் சார் கள்ளக்கடத்தல் பண்ணுறான் ஏன் சிமெண்ட் மண் ஜல்லியெல்லாம் கலக்க மாட்டாரா சார் இந்த மாதிரி காமெடி நம்ம பஸ் ஸ்டாப்பில் வச்சுக்கலாம் சார் நல்லா இருக்கு அந்தோனியை நான் என்னையா பண்ணுறேன் அந்தோனி கல்யாணம் பண்ணுறீங்க சார் பின்ன என்ன சார் அவனும் ஒரு டான் நீங்களும் ஒரு டான் ஆமாம் சார் அந்தோனி உங்களை பார்த்து ஏய் மாணிக்கோ மரியாதையாக சொல்கிறேன் ஒழுங்காவதியாக கூட்டத்தில் சேர்ந்துரு இல்லைடா உன் தங்கச்சி உன் தம்பி உங்க அம்மா உங்க அண்ணன் எல்லாரையும் காட்டு பங்களாலாம் வச்சு சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்றீங்க சார் இதுக்கு நீ உன் வாய்ஸ்லயே பேசிட்டு சார் அவன் வாய்ஸ்ல தான் பேசினான் அது நம்பியார் வாய்ஸ்னு அவனுக்கு தெரியாது எங்க நீ பேசு பாப்பா ராய் மாய்கோ அவனே தேவை சூப்பர் சார் ஸோ சிங்கப்பூர் தீபன் ஜெயச்சந்திரன் அமுதவாணன் மூணு பேர் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நம்மளே மட்டும் இல்லாமல் உங்களையும் சிரிக்க வைத்த நம்மளுடைய மூன்று ஃபேண்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் சிங்கப்பூர் தீபன் ஜெயச்சந்திரன் அமுதவாணன் மூணு பேருக்கும் நல்லா சாப்பா கடையை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் ஆளுக்கு ஒன்று வாங்க சிரிச்சா போச்சு முடிஞ்சு போச்சு இப்போ முதல்ல சிரிச்சது வந்து நம்ம ஷாமந்தா ஷாமந்தா நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க 1000 இருந்தீங்களா ஃபஸ்ட்டு சிரிச்சதுனால ஒரு 300 போய் 700 பாயிண்ட்ஸில் இருக்காங்க ஷாமந்தா செகண்டா நான் தான் சிரிப்பேன் அப்படின்னு ரெட்டை காலில் நின்று சிரிச்சவங்க வந்து நம்ம வினைத்தா வினைத்தா நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ இருந்தீங்க 700 இருந்தீங்களா அதில் ஒரு 200 போய் இப்போ வினைத்தா 500 இருக்காங்க ரம்யா நீங்கள் தான் லாஸ்ட்டாக சிரிச்சிங்க ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க 900 இருந்தீங்க இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் போய் 800 பாயிண்ட்ஸில் இருக்காங்க ரம்யா ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து புள்ளி விவரம் ஸோ இப்போ அடுத்து வரப்போகிறது தான் வந்து டிசைடர்
சோ அடுத்த ரவுண்ட் நம்ம வந்து என்ன விளையாட போறோம் மாத்தியோசி எஸ் கரெக்ட்டா சொன்னீங்க மாத்தியோசி விளையாடுறதுக்கு முன்னாடி நாம போய் கொஞ்சம் யோசிச்சு வந்திரலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு போறோம் இது எஸ்பிஎஸ் முகணம் சன் ஆயில் அது இது எது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு எஸ்பிஎஸ் முகோணம் சனாயில் அது இது இது இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஷமாந்தா ரம்யா அண்ட் வினைதா மூணு ஆத்தாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெண்டு ரவுண்ட் விளையாடி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து லாஸ்ட் ரவுண்டு விளாட்றதுக்கு செம்ம ரெடியாக இருக்காங்க இது என்ன ரவுண்டுன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லணும் அதானே கரெக்டாக சொன்னீங்கன்னா கரெக்டாக அமுச்சு வச்சிருவோம் அடுத்து நம்ம விளையாட போகிறது மாத்தியோசி மாத்தியோசியில வந்து நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தம் இல்லாத பதில் மட்டும் தான் சொல்லணும் சம்மதத்தோட சொன்னால் அவுட் ஓகேவா அதே மாதிரி ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது ஒரே வார்த்தையே அந்த கேமில் ஒரு மூணு தடவைக்கு மேலே ரிப்பீட் பண்ணக்கூடாது ஓகேவா என்ன ஒழுங்கெடுக்கிற மாதிரிலாம் என்னென்னு பண்ணால் அவுட் ஆகிடுவாங்க ஸோ முதல்ல பசரை அழுத்தியது வந்து நம்மதே ஷமாந்தா அவங்க தான் வந்து நம்ம கூட மாத்தியோசி விளையாட போகிறாங்க வாங்க ஷமாந்தா சமத்தை ரெடியா இருக்கீங்களா என்னது சாப்பிட்டு கை கிழ மாட்டீங்களா கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க் யூ ஓகே கம்பல் எங்க வாங்குனீங்க என் ஹஸ்பண்ட் பேர் ஆதித் ஃபுல் பேர் நான் பெங்களூர்ல இருந்து நேத்தி காலையில வந்தேன் ஏன் பெங்களூர்ல இருந்து வந்தீங்க வினைதாவா அவ சூப்பரா பாடுவா வேற யாரெல்லாம் நல்லா பாடுவாங்க நான் சாப்பிட்டு தான் வந்தேன் என்ன சாப்பிட்டீங்க ஹீல் ஷூ போட்டு வந்தேன் அப்படியா பிளாட்ஃபார்ம் ஹீல்ஸ் வேற பவுட் தானே நீங்க கோவால இருந்து நேத்தி ஃளைட் பிடிச்சு வந்தீங்களா ஏன் அப்படி கேக்குறீங்க ஜிமி ஜி பேனே பாக்குது ஹாய் சூப்பர் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அவர் பாருங்க என்ன மொறச்சிட்டே இருக்காங்க யா ஏன் அப்படி எல்லாம் மொறைக்கறாங்க உங்களை ரம்யாவோட டீ-ஷர்ட் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ரம்யாவோட டீ-ஷர்ட் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு வேற எதெல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு இந்த கேமரா வந்து என்ன ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்குது இந்தன்னு சொல்லி ஒரு நாலு தடவை சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த லைட் ஓகே என்னதுங்க இன்னொரு தடவை சொல்லுங்க அவரா அவரே போட்டுருக்காரு கரெக்டா போட்டுருக்காரு என்ன போட்டுருக்காரு சோரா இங்க மானிட்டர்லாம் சூப்பரா வேலை பண்ணுது ஏன் நீங்க என்ன பார்த்து பேச மாட்டீங்களா நீங்க வாட்ச் நல்லா கட்டிருக்கீங்க அதனால என்ன பார்த்து பேச மாட்டீங்க உங்க ஹேர் ஸ்டைல் நாட் குட் நாட் குட் ஓகே வேற எதுல நாட் குட் அவர் அங்க சும்மா நடந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏன் அப்படிலாம் பண்றாரு அவரு இவர டச் அப் கரெக்டா கொடுக்கறாரு கொடுக்கறாரா அவுட் அவுட் ஆமா பட் நல்லா விளையாடுங்க சூப்பரா விளையாடுங்க ஷமாந்தாக்கு வந்து நல்லா தோரக தெரியுமா தேங்க் யூ தேங்க் யூ சரி இப்போ வந்து சமந்தாவை தொடர்ந்து இரண்டாவதாக பஸ்ரை அழைத்தது ரம்யா அவர்கள் லெட்ஸ் வெல்கம் ரம்யா சோ ரம்யா அவர்கள் நம்ம கூட வந்து மாத்தியோசி விளையாட போறாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பாட்டு எந்த பாட்டு நீங்க பாடுனீங்க வினைதா எனக்கு தெரிஞ்சு இஸ் an amazing person ஓ அமேசான் காடுகள்ல வாழ்ந்தாங்களா அவங்க சமந்தா இன்னைக்கு தான் பாக்குறேன் பட் she seems very sweet very sweet மைசூர் பாக் லட்டு அது மாதிரியான ஸ்வீட் அதான் நீங்க சொல்றீங்க நேத்து தான் நான் ஸ்கூலுக்கு போனேன் எந்த ஸ்கூல் அந்த ஜிம்மி ஜிப் வந்துட்டு சுத்திட்டே இருக்கு அது ஜிம்மினால சுத்த தான செய்யும் எங்க அம்மா சொன்னாங்க சிரிச்சா பூஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆவேன்னு சொல்லிட்டு பட் ஐ அம் ரியலி ஹாப்பி பரவாயில்ல என்னோட மோசமா ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியாது கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க எப்பவுமே மொக்கையா தான் பேசுவீங்களா இல்ல இல்ல இதோட மொக்கையா பேசுறேன் நான் மியூசிக் கிளாஸ் வந்துட்டு நடத்திட்டு இருக்கேன் ஆக்சுவலா எங்க நேத்து வந்துட்டு நான் ஒரு ஷாப் போனேன் எந்த ஷாப் பிடிச்ச கலர் வந்து பிங்க் வேற என்ன கலர்லாம் பிடிக்கும் நாளைக்கு வந்துட்டு நான் இன்னொரு ஷூட்டுக்கு போறேன் என்ன ஷூட் இந்த ஷூ நல்லா இருக்கா பாருங்க ஆ இந்த ஷூ நல்லா இருக்கு ஏன் ஷூ நல்லா இருக்கா வினைதா போட்ட Dress தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓ அவங்க போட்ட ஷூ உங்களுக்கு பிடிக்கல அது இது வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவ்வளோ பெரிய பதில் சொல்றீங்க பிடிச்ச பாட்டுன்னு சொல்லணும்னா ரொம்ப நிறைய பாட்டு இருக்கு என்னென்ன பாட்டுலாம் ஆக்சுவலாக நான் வந்து கால் வந்து எனக்கு அடிபட்டு கொஞ்சம் நொண்டிட்டு இருந்தேன் அதனால தான் செருப்பு போட்டு வந்திருக்கீங்க லைட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல வெரி நைஸ் செட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஓகே ஓகே 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ரம்யா அவர்கள் தேங்க் யூ சோ மச் ஷமாந்தா ரம்யா அவர்களை தொடர்ந்து செம்மத்தையே நான் விளாடுவோம் எப்படி விளாடுவோம் தெரியுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்க வினைதா அவர்கள் லெட்ஸ் வெல்கம் வினைதா ஓகே ரெடிங்களா அவங்கள பார்த்துக்கிட்டீங்களா லக்கி சாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அந்த சாமே வேணான்றீங்களா ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓகே எப்படி இப்படிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பிங்க்
வேற என்ன கலர் பிடிக்கும்? நான் வந்து காலேஜ் லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அதுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். என்ன சாப்பாடு பிடிக்கும்? இப்போ எனக்கு வந்து டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. எங்க ஆடுங்க பாப்போம். எனக்கு சித்ராமா வாய்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். வேற என்னமா வாய்ஸ்லாம் பிடிக்கும்? இப்போ ரீசன்ட்டா வந்து பிவி சினிமாஸோட மரணம் ரொம்ப வந்து என்ன பாதிச்சிருக்கு. ஓகே. வேற என்ன இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதிக்கும்? எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. வேற என்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் தவிர? கேமரா முன்னாடி நின்னாலே வந்து எனக்கு சிரிப்பு வந்துரும். சிரிப்பு வந்துருமா? நான் வந்து ஒயிட் கலர்னா வந்து உடனே அட்ராக்ட் ஆயிடுவேன். ஏன் அப்படி? சென்னையிலேயே பசங்களே இல்லை ஆக்சுவலி. சென்னையில் பசங்க எல்லாம் வெளில போயிருப்பாங்க. நான் வந்து அடிக்கடி பெங்களூர் போயிட்டு வருவேன். ஓ, சென்னையில் பசங்களால பெங்களூர் போயிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து வைஷ்ணவி. வைஷ்ணவி அவங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது? நான் வந்து அடிக்கடி வந்துட்டு ஜிம் போவேன். அடிக்கடி ஜிம் போவீங்க? ஓ மை காட். வேற எங்கெங்கெல்லாம் போவீங்க? நான் வந்து சமையல் நல்லா பண்ணுவேன். ஓகே, இன்னொரு தடவை நான் வந்துன்னு சொன்னீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. நீங்க ஏன் இவ்வளோ முக்கை போடுறீங்க? போட சொன்னாங்க, கொடுத்தாங்க வீட்டிலேருந்து வரும்போதே, அதை எட்டும் நீங்கள் போட்டுட்டு. உங்கள் முடி ஆனால் ஸ்டைலாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வேறு என்னென்னலாம் என்னை பற்றி புகழணும் போல தோணுது? எனக்கு ஹீல்ஸ் தான் சுத்தமாக பிடிக்காது. என்னதுங்க ஹீல்ஸு? நிறைய பேர் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பேசுகிறாங்க? அந்த ஜிம்மி ஜிப் என்னையே பார்த்துட்டு இருக்கு. ஜிம்மி ஜிப் உங்களை பார்த்துட்டு இருக்கு. வெரி குட், வெரி குட். எனக்கு கோலம் போட தெரியாது. ஆ, ஏன் அப்படி? எங்கள் அம்மா வந்து அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பாங்க. திட்ட தான் செய்வாங்க. போய் முடிய விரிச்சு பட்டு சுற்றிட்டு இருந்தால் திட்டாங்க என்ன வைக்காம. ஆ, ஓகே. நான் அடிக்கடி வந்து திருவண்ணாமலை போவேன். அப்படியா? நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் எனக்கு. நான் வந்து என்று ஒரு 40 தடவை சொல்றதனால நீங்க வந்து அவுட் ஆவறீங்க அப்படினு சொல்லிட்டு விஜய் டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு பார்ட்டி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. என்ன அது இப்படி? நான் சொல்லிட்டு 4 தடவை சொல்லிருக்கேன். ஓ சாரி. மாத்தி யோசி முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரம்யா அவர்கள் நீங்க வந்து ஏற்கனவே எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருந்தீங்க? 800 இருந்தீங்களா? ஸோ இந்த 2 மினிட்ஸ் நீங்க ஃபுல்லா வளர்றதுனால எந்த பாயிண்ட்ஸ் கம்மி ஆகாம 800 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. நீங்க சமந்தா எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருந்தீங்க ஏற்கனவே? 700 இருந்தீங்களா? உங்களுடைய பேச்சு திறமையை பாராட்டி உங்க கம்பெனி வந்து ஒரு 200 பாயிண்ட் மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்து இப்ப நீங்க 500 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ஸோ வினைத்தா நீங்க ஏற்கனவே எவ்வளவு பாயிண்ட்ல இருந்தீங்க? 500 இருந்தீங்களா? நீங்க சம்மத்தியா நீங்க பில்லியன் சான்ஸ் எல்லாம் வளர்ந்ததுனால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்ணி இப்ப 400 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ஸோ தெல்ல தெளிவாக தெரிகிறது ரம்யா அவர்கள் தான் இன்றைய நாளுடைய வின்னர். அண்ட் 2வது இடத்தை பிடிக்கிறாங்க சமந்தா. அண்ட் ரொம்ப ஒரு வரும்போதே ஒரு மன வைராக்கியத்தோட லட்சியத்தோட மற்றவங்களை ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரே குறிக்கோளோட வந்த நம்மளுடைய வினைதா அவர்கள் 3வது இடம் மட்டும் இல்லாமல் என்னுடைய சீஃப் கெஸ்ட் பதவி வெல்றாங்க. லெட்ஸ் வெல்கம் அவர் சீஃப் கெஸ்ட் வினைதா. வாங்க வினைதா. இன்னைக்கு வந்து முதல் இடத்தை பிடித்த ரம்யா அவர்களுக்கு பிரே லேடி வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள குக்வேர் சிரிச்சா போச்சு. ரவுண்ட்ல வின் பண்றவங்களுக்கு அடையார் ஸ்டைல் ஒன் வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் மதிப்புல கிஃப்ட் வச்சுருவோம். இந்த ரவுண்ட்ல வந்து 3 பேருமே பக்க பக்கம் சிரிச்சதுனால இன்றைய நாளோட வின்னர் ரம்யா அவர்களுக்கு இந்த வவுச்சர் சென்றடைகிறது. நீங்க தான் இரண்டாவது இடத்தை பிடித்த சமந்தா அவர்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் வழங்கக்கூடிய போர்ட்டபிள் பவர் சார்ஜர் பரிசு. இன்றைய நாளுடைய 3வது இடத்தை மட்டுமில்லாமல் சீஃப் கெஸ்டாக விளங்கிய வினைதா அவர்களுக்கு எவரெஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் பரிசு. ஸோ நம்ம நிகழ்ச்சி வந்து எப்போ தான் வந்து ஆரம்பத்துலேருந்து காமெடியாக ஜாலியாக தான் போயிட்டு இருக்கோம். லாஸ்ட்டில் வந்து ஒன்றும் காமெடி ஆகிறதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ப்ளீஸ் சம் டீசன்ட் மியூசிக் ப்ளீஸ். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் விஐபி கெஸ்டோட நம்ம அது இது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுதே மாகாபானது. இது SBS முகாணம் சனாயல் அது இது